விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா ஆன்லைன் டாட் காம். விரோதமாக நாடுகளை தாண்டி பயணிக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டக்கூடிய 54 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி செல்லக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சிக்கூடிய 54 பேர் மட்டக்களப்பு பால மீன்படு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த எண்ணிக்கையோடு சேர்த்து ஆஸ்திரேலியா செல்வதற்கு முயற்சித்திருக்கக்கூடிய 399 பேர் இதுவரையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரையான இந்த காலப்பகுதிக்குள்ள இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. காவல்துறையினுடைய ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவா இந்த விஷயங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது மாத்திரமல்லாமல் 99 பேர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இதுவரை நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜனவரியிலிருந்து இப்போது வரையான இந்த காலப்பகுதியிலே அதேபோல ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நாளிலே இந்தியா நோக்கி பயணித்திருக்கக்கூடிய வயதான தம்பதிகள் தொடர்பிலும் நாங்கள் தகவல்களை பகிர்ந்திருந்தோம். நேற்று திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே இந்தியா நோக்கி பயணித்திருக்கக்கூடிய 2 வயதான தம்பதிகள் மயக்கமடைந்த நிலையிலே கடற்கரையில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருவருடைய நிலையும் தொடர்ச்சியாக கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மன்னார் முருங்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்தான் இந்த வயோதிப தம்பதிகள். இலங்கையிலிருந்து படகு மூலம் தனுஷ்கோடிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆட்சித்தலைவர் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். மருத்துவ சிகிச்சையை தேவையான அளவிலே மேற்கொள்ளுமாறு பணிப்புரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவருடைய உடல்நிலை மோசமாக இருப்பதனுடைய காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கிருக்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 85 மேற்பட்டவர்கள் இதுவரை அகதிகளாக தமிழகம் சென்றிருக்கிறார்கள். அவருடைய புகைப்படங்களும் வெளியாக இருக்குது. பார்க்கிற போது சோகமாகவும் மிக மோசமான உடல்நிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிற போது யாழ்ப்பாணத்திலே காணாமல் போயிருக்கக்கூடிய சிறுமி உறவினர்களால் கடத்தப்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய வேளையிலே அவர் கண்டறியப்பட்டிருக்கிறார் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. உறவினர்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முறைப்பாட்டினுடைய அடிப்படையிலே யாழ் நகர பகுதியை அண்மித்திருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ் நகர் பகுதியை அண்மித்திருக்கக்கூடிய சிறுமி ஒருவர் யாழ் நகர்ப்பகுதியிலே வைத்து அண்மையிலே கடத்தப்பட்டதாக உள்ளவர்களால் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. நேற்று திங்கட்கிழமை இந்த சிறுமி கிள்ளோச்சி பகுதியில் வைத்து கிள்ளோச்சி காவல்துறையால் மீட்கப்பட்டு கிள்ளோச்சி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமது முறைப்பாடு தொடர்பிலே காவல்துறையினர் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை எனவும், குறிப்பாக அண்மையிலே தங்களுடைய பகுதிக்கு அண்மையில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள், தொடர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது என்று முறைப்பாடு செய்யப்பட்டதுக்கு பிறகும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட ஆளுநருடைய அறிவுறுத்தலுடைய அடிப்படையிலே தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. துரித விசாரணையை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டார்கள். சிறுமியினுடைய வழங்கிய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையிலே சந்தேகத்தின் பேரிலே 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், அயல் வீட்டு சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்திருக்கக்கூடிய சந்தேக நபர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே 6 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பாகப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குடும்ப தலைவர் ஒருவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நேற்று ஞாபகப்படுத்தியிருந்தோம், இளவாலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே பிரான்பற்றி பகுதியில் இந்த சம்பவம் பதிவாக இருந்தது. இதன் கடந்த சனிக்கிழமை உறவினர்கள் கொண்டாட்ட வீட்டோடு சென்றக்கூடிய வேளையிலே குறித்த சிறுமி இந்த மிக மோசமான செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதையடுத்து சிறுமி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிறுமி வழங்கியிருக்கக்கூடிய தகவலுடைய அடிப்படையிலே தந்தையினுடைய நண்பர் அயல் வீட்டைச் சேர்ந்திருக்கக்கூடிய 45 வயதான குடும்பஸ்தர் ஒருவர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நேற்று நாளில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகிற போது சந்தேக நபர் விளக்க மறியலை வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.